எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கறி அஞ்சு தக்காளியும் அதில் ஆட் பண்ணிருக்கேன். நல்லா வாசமாக இருக்கு. வாவ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் கலை. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, ஈஸியாக தக்காளி சாதம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் தக்காளி சாதத்துக்கு இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு பிரியாணி ரைஸ் எடுத்துருக்கேன். இந்த பிரியாணி ரைஸில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, ஒரு 8 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, ஒரே ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். பாருங்க, இதில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் நைஸாக அரைக்க வரலன்னா, நீங்கள் வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு அப்புறமா நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் வந்து குக்கரை வச்சுட்டேன். நல்லா குக்கர் சூடாகிடுச்சு. இதில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுலேயே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பாருங்கள், 3 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சிலோன் பட்டை, அன்னாச்சிப்பூ, ஜாதி பத்திரிக்காய், லவங்கம் 1 3, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது ஒரு கலவி மட்டும் விடலாம். 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணி கொடுப்பேன். கொஞ்சமாக வெங்காயம் வரை தான் உப்பு சேர்த்துப்போம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இப்போ இந்த அரைச்சி வச்ச விதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம், ஏன்னா அந்த ஸ்மெல்லு போகணும், அதுக்காக தான் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. அந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, இதோட பச்சை வாசனைலாம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து ஒரு 5 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய 5 தக்காளியும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதில் வந்து இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. நல்லா வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் அடுப்பு கொஞ்ச நேரம் ஒரு 2 or 3 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம போட்ட மசாலாவோட ஸ்மெல்லும் இல்லை. இப்போ இதில் என்ன பண்ணலாம், பிரியாணி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பெரிய ஸ்பூனை இதில் வந்து நான் பாதி அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி வந்து அரைச்சோம்ல பேஸ்ட், அதிலே வந்து பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் அதுவே கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து பிரியாணி அரிசி, அதனால் வந்து இந்த கப்பில் நம்ம வந்து 2 கப் அளந்தோம். 1 கப்புக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அப்போ நம்ம 2 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்க்கணும். 1, 2, 3. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். விசில் போடாமல் அடுப்பை ஃபாஸ்டில் வச்சுப்போம். நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஃபாஸ்டில் வச்சுருக்கேன். மேலே வந்து ஸ்டீம் வரணும், புகை வரட்டும்.
புகை வந்த பிறகு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்லா புகை வருதுல ஸ்டீம் இது. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம கலரி விட்டுட்டு உப்பு காரம்னா இப்போ கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்கு செக் பண்ணிப்போம். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம உப்பு மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம விசிலை போட்டுட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு கரெக்டாக 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடும். ஓகேவா? இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து பார்க்குறேன், டைம் நோட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே 15 மினிட்ஸ் கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லோவில் வச்சுருந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வரைக்கும் ஒரு விசில் கூட வராது, ஏன்னா நம்ம ஸ்லோவில் தானே வச்சுருக்கோம், அதனால ஒரு விசிலும் வராது. கேஸ் அடங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ விசில் எடுத்தாச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வாசனையாக இருக்குது பார்த்தீங்களா? அரிசி பாருங்கள் எப்படி அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள். நம்ம இதே மாதிரி கரெக்டாக 15 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு பண்ணியிருந்தோன்னா பாருங்கள், அரிசிலாம் எதுவுமே உடையாமல் இருக்கும். இது நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். வாவ், நம்ம சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக அப்படியே கொத்தமல்லி மேலே அழகாக இருக்க டெக்கரேட் பண்ணிப்போம். இதுலேயே நம்ம வந்து தேவைன்னா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரியை வந்து கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். தக்காளி சாதத்துக்கு ஆனியன் ரைத்தா தான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் நம்ம டொமேட்டோ ரைஸ் எவ்வளோ சூப்பராக அப்படியே அரிசி அரிசியாக எடுத்து பாருங்கள், கொஞ்சம் கூட குழையவே இல்லை பாருங்கள். வாவ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பற்றி கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.